ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழில் ரொம்பவே ஃபேமஸாக ஒன்று ஒரு சில தமிழ் சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் வந்து மோஸ்ட்லி எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் நல்லா ஒன்று டிவி ஷோஸை தமிழில் ரீமேக் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு சில காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு சில முக்கியமான டிவி ஷோஸ்லாம் வந்து ஹிந்தியில் அவங்க வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிவி ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமதி செல்வம். இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியில் 2007 வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ டெலிகாஸ்ட் பண்ண டைமில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிவி ஷோன்னு சொல்லலாம். இந்த சீரியல் ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணினாங்க. அதோடய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவித்ர ரிஷ்டா. இந்த சீரியல் வந்து ஜி டிவியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. இதில் ஹீரோவாக நடித்தது யாருன்னு தெரியுமா? எம்எஸ் டோனி அன்டோல்ட் ஸ்டோரி மூவியில் வந்து ஹீரோவாக நடித்த சுஷாந்த் சிங் ராஜ்புட், அவர் தான் இந்த சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். தமிழில் திருமதி செல்வம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ ஹிந்தியில் இந்த பவித்ர ரிஷ்டாவும் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு டிவி ஷோ. அடுத்து இன்னொரு முக்கியமான டிவி ஷோவை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிவி ஷோங்க மெட்டி வலி. இந்த சீரியலையும் வந்து ஹிந்தியில் அவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன சுப் விவா. இந்த சீரியல் சோனி டிவியில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து தமிழில் அதாவது சன் டிவியில் ஒன்று இன்னொரு முக்கியமான டிவி ஷோன்னு சொல்லலாம். அதாவது 2013 ரிலீஸ் ஆன வாணிராணி. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நல்லாவே ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ராதிகா மேலே வந்து டபுள் கேரக்டர்லாம் அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தியில் வாணிராணிங்கிற அதே டைட்டில் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க அன் டிவி சேனலில். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிவி ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தமிழில் அதாவது சன் டிவியில் ஒன்று ஒரு முக்கியமான டிவி ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். 2003 ரிலீஸ் ஆன கோலங்கள். இந்த சீரியலில் வந்து தேவயானி மேடம் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலையும் ஹிந்தியில் வந்து அவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முய்கேசே பண்டிதோர் அப்படிங்கிற டைட்டிலில் ஸ்டார் ப்ளஸ் சேனலில் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க? இந்த வீடியோவில் உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ எது, எதை வந்து மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி உங்களுக்கு நிறைய டிவி ஷோஸோட அப்டேட் நிறையா வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.